নিত্য স্তুতি করিয়ে পরিশুদ্ধনর করুণাকে ভক্তি আরাধনাই অতিশয়ং পুরিবা নিত্য স্তুতি করিয়ে পরিশুদ্ধনর করুণাকে ভক্তি আরাধনাই অতিশয়ং পুরিবা নিত্য স্তুতি করিয়ে পরিশুদ্ধনর করুণাকে ভক্তি আরাধনাই অতিশয়ং பூரிவோ. கழுவாய் வேண்டுதல். மனுகுலத்தின் மட்டில் உமக்குள்ள அணை கடந்த அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியையும் அசட்டைத்தனத்தையும் நிந்தையையும் பிரிகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பு இருதயம் எல்லாவிடங்களிலும் அனுபவிக்கின்ற மறதி நிந்தைகளுக்கெல்லாம் சிறப்பான தொழுகையால் கழுவாய்ப்புரிய ஆவல் கொண்டு உமது பீடத்தின் முன்பாக இதோ நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து கிடக்கிறோ. அத்தகைய பெரிய அவமானங்களுக்கு ஐயையோ நாங்களும் உடந்தையாய் இருந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து எங்களது முழு உள்ளத்தோடு அவைகளை வெறுத்து எங்களை மன்னிக்கும்படி உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். எங்கள் துரோகங்களுக்காக மட்டுமல்ல, மீட்பு பாதையை விட்டு தொலைவில் விலகி போய் தங்களது பிடிவாதம் பற்றுறுதி குறைவை முன்னிட்டு மெய்ப்பரும் வழிகாட்டியுமான உம்மை பின்பற்ற மாட்டோம் என்பவர்களின் பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தடியை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் மனதார கழுவாய் தேடிட தயாராயிருக்கின்றோம் என்று உறுதி கூறுகின்றோம். உமக்கு விரோதமாய் செய்த அருவறுப்புக்குரிய நிந்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கழுவாய் புரிந்திட இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். மரியாதையற்ற உடையாலும் நடத்தையாலும் கிறிஸ்தவ தன் நடக்கத்திற்கு விரோதமாக செய்த கணக்கற்ற துரோகங்களுக்கும் மாசற்றவர்களை மயக்கி வலையிலிட்ட அசுத்த துர்மாதிரிகைகளுக்காகவும் ஞாயிறு ஓய்வு நாள் கடமைகளை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன வெட்கமற்ற பழித்துறைகளுக்காகவும் கழுவாய் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகில் உம் பதிலாளியான திருத்தந்தைக்கும் உம்முடைய குருக்களுக்கும் செய்யும் அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் திருவருள் சாதனத்தையே மனம் பொருந்தி அலட்சியத்தால் அல்லது கனமான தேவ துரோகங்களால் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திரு அவையின் உரிமைகளையும் போதக அதிகாரத்தையும் எதிர்க்கின்ற மக்களின் பகிரங்க அக்கிரமங்களுக்காகவும் கழுவாய் செய்ய விரும்புகிறோம். ஓ இறைவனாகிய இயேசுவே, இத்தகைய அக்கிரமங்களையெல்லாம் எங்கள் இரத்தத்தினாலேயே தூய்மைப்படுத்த இயலும் என்றால் எவ்வளவோ தாவிலை. உமது இறைமை இறைமகிமைக்கு நேர்ந்த இந்த இழிவுகளுக்கெல்லாம் கழுவாயாக. நீர் சிலுவையில் உமது பரம தந்தைக்கு ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்களது பீடங்களில் புதுப்பித்து கொண்டு வருகின்ற பழியை ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய கன்னித்தாயும் புனிதர்கள் அனைவரும் பக்தியுள்ள எல்லா பற்றுறுதியாளர்களும் செய்கின்ற
கழுவாய் முயற்சிகளோடு ஒன்றித்து அவற்றை ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அணை கடந்த அன்பை அலட்சியம் செய்ததற்காகவும் கடந்த காலத்திலே நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையால் எங்களால் இயன்ற மட்டும் கழுவாய்த்திட முழு மனதுடன் வாக்களிக்கின்றோம். இனிமேலாக நாங்கள் பற்றுறுதியில் தளராமல் தூய நடத்தியுள்ளவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் சிறப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் அனுசரித்து வருவோம். பிறர் உமக்கு துரோகம் செய்யாதபடி எங்களால் ஆன மட்டும் தடுப்போம். பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்ற அளவு முயலுவோம் என வாக்களிக்கின்றோம். ஓ அன்பு நிறை இயேசுவே, கழுவாய் புரிவதற்கு எங்களுக்கு மாதிரியாயிருக்கின்ற புனித கன்னிமரியாவின் வழியாக நாங்கள் செய்யும் கழுவாய் முயற்சியினும் முழுமன காணிக்கையை ஏற்றருளும். நீர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் புனித வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு இறுதி வரை உமதருளில் நிலைத்திருக்கும் வரம் ஈந்து எங்கள் கடமையிலும் உமக்கு புரிய வேண்டிய பணியிலும் சாவு மட்டும் பிரமாணிக்கமாயிருக்க செய்தருளும். ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. அல் மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா. என்ன புகுந்து கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. பிடித்தேன் இறைவா, துயரில்
மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா என் மனம் வருவாய் இறைவா மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் நிறைவா என் மனம் வருவாய் இறைவா மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா பாடல் 91 உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீர் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 16000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கும் கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரே உம் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, மாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். நற்கருணை ஆண்டவரோடு உரையாடல். இயேசுவை உற்றுப்பார், அவர் உன் உள்ளத்தில் பேசுவதை கவனி. அன்புள்ளமே, உன்னை நான் விரும்ப நீ பல காரியங்களை அறிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல.
என்னை உருக்கமாய் நேசித்தால் போதும். இப்போது உன் நெருங்கிய நண்பரோடு உரையாடுவது போல என்னிடம் யாரை பற்றியாவது பரிந்துரைக்க விரும்புகின்றாயா? உன் உற்றார் உறவினர் சகோதரர் சகோதரிகளுடைய பெயர் என்ன? அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அவர்களுக்கு தேவையானதை கேள். தன்னலம் மறந்து பிறர் நலம் நாடுபவர் மீது எனக்கு பற்று அதிகம். எந்த ஏழைக்கு நான் இறங்க வேண்டும் என்கிறாய்? எந்த நோயாளியை குணப்படுத்த வேண்டும்? எந்த பாவியை மனம் திருப்ப வேண்டும்? யாரோடு வருத்தம் நீங்கி சமாதானம் அடைய விரும்புகிறாய்? அவர்களுக்காக இப்போது சற்று நேரம் பக்தியோடு ஜெபி. இதய பற்றுதலோடு எழும் ஜபங்களை கட்டாயம் கேட்டருள்வோம். நண்பர் ஒருவருக்காக செய்யும் ஜபம் சுருக்கமான ஜபம். அதற்கு நான் இறங்காதிருப்பேனா? உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை கேள். உனக்கு விருப்பமெனில் உன் குறைகளையெல்லாம் எழுதி கொண்டு வந்து என் முன் வாசி.
ஆசாபாசம், அகந்தை, பொருளாசை, கோழைத்தனம், சோம்பல் முதலிய துர்க்குணங்கள் உன்னிடம் இல்லையா? இத்தகைய துர்க்குணங்களை வெல்ல நான் உன்னிடம் வந்து உனக்கு உதவ வேண்டுமென்று கேள். அன்புள்ளமே, மனக்கலக்கமோ வெட்கமோ துணிச்சல் குறைவோ வேண்டாம். இத்தகைய துர்க்குணங்களுக்கு ஒரு காலத்தில் அடிமைகளாகி கிடந்தவர்கள் உருக்கமான ஜபத்தால் என் உதவியை அடைந்து அந்த குற்றங்களை சிறிது சிறிதாக வென்று வெற்றி வீரர் ஆயினர். இப்போது முத்தி பேறு பெற்று புனிதர்களாக விண்ணுலக பேரின்பத்தில் மகிழ்கின்றனர். புத்தி, நினைவு, தேர்வு, உடல் நலம் முதலிய இவ்வுலக நன்மைகளையும் என்னிடம் கேட்க கூச்சம் வேண்டாம். அவற்றையெல்லாம் அருள காத்திருக்கின்றேன். அவை உன்னை புனிதத்தில் வளரச் செய்யுமெனில் அவற்றை உனக்காக அருளுவோம். நண்பா, இன்று உனக்கு என்னென்ன வேண்டும்? உனக்கு ஓயாத கவலையை தரும் அலுவல் ஏதாவது உண்டா? அதை பற்றி விபரமாகச் சொல். அதை பற்றி உன் கருத்து என்ன? அதில் என்ன பயனை எதிர்பார்க்கின்றாய்? உன் பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினருக்காக என்ன செய்கிறாய்? அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய திட்டமிடுகிறாய்?
என்னை முன்னிட்டு அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டாயா? எந்த காரியத்தில் அதிக அக்கறையும் கவலையும் உழைப்பும் காட்டுகிறாய்? அதிலே ஓயாத சிந்தனை கொண்டிருக்க காரணம் என்ன? அதற்காக நீ கையாளப் போகும் உத்திகள் யாவை? உன் நலன்கள், சலிப்பு, சஞ்சலங்களை என்னிடம் சொல். அவற்றின் காரணத்தை நான் காட்டுவேன். உன் முயற்சிகளிலும் ஏற்பாடுகளிலும் யாருடைய உதவியை கேட்டிருக்கிறாய்? அனைத்து இதயங்களுக்கும் நான்தான் அதிபதி. எனது விருப்பப்படி அவற்றை படிப்படியாக இணங்க வைத்து வசப்படுத்துவேன். உன் முயற்சிக்கு உதவும் நபர்களை உன்னிடம் கொண்டு வருவேன். உனக்கு உள்ள தொல்லைகள் யாவை? அவற்றின் விபரம் என்ன? ஏன் சலிப்பாயிருக்கிறாய்? உனக்கு வருத்தம் விளைவித்தது யார்? உன்னை அவமானப்படுத்தியது யார்? உன் அகந்தையை குத்தி கிழித்தது யார்? அவர்களை மன்னித்துவிடு.
அந்த குற்றங்களை முற்றிலும் மறந்துவிடு. அவர்களுக்காக வேண்டிக்கொள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு கலக்கத்தை தரும் சோதனைகள் உண்டா? சில சமயங்களில் காரணமில்லாத அச்சம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? அன்புள்ளமே, அஞ்சாதே, என்னை நம்பு. நான் உன் இதயத்தில் வாழ்கிறேன். அங்கே நடக்கிற அனைத்தையும் நான் அறிவேன். உனக்கு உதவுவேன். தைரியமாயிரு. உன் நண்பர்கள் என்று ஆசை காட்டி மோசம் செய்யும் நண்பர்கள் உண்டா? அவர்களுக்காக வேண்டிக்கொள். எனக்கு நீ சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் இல்லையா? உன்னோடு மகிழ அவற்றை எனக்கு சொல்லக்கூடாதா? நேற்று முதல் உனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியான காரியங்களை எனக்கு சொல். எதிர்பாராத நண்பரின் சந்திப்பு, அச்சம் நீங்கி ஆறுதல் கண்டது, மகிழ்ச்சியான கடிதம், கிடைத்த பொருட்கள், இவையெல்லாம் அனுப்பியது நான்தான். ஏன் இவற்றுக்காக நீ எனக்கு நன்றி கூறவில்லை? இறைவா, நன்றி. உம் திருப்பெயர் என்றென்றும் வாழ்க என்று சொல். உனக்கு நன்றி உணர்வு உள்ளது என்றால் நான் அதிக தாராளத்தை காட்டுவேன். நீ எனக்கு என்ன உறுதிமொழிகள் தருகிறாய்?
உன் இதயத்தின் உட்கருத்துக்களை அறிந்தவன் நான். பிறரை நீ ஏமாற்றினாலும் உன் ஆண்டவராகி என்னை ஏமாற்ற இயலாது. ஆகையால் யதார்த்தமுடன் என் முன் நட. உனக்கு அந்தந்த சந்தர்ப்பங்கள் பாவத்துக்கு வாய்ப்பானவை அல்லவா? அவற்றை விலக்கி விடுவாயா? உனக்கு தீமை விளைவிக்கிற அந்த பொருளை விட்டுவிடுவாயா? உன் மனத்தை விகாரப்படுத்தும் அந்த கெட்ட புத்தகத்தை படிக்கத்தான் வேண்டுமா? உன் அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் இனினாரின் தோழமை தேவையா? உனக்கு தீமை செய்தவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது என்பதை என்னிடம் கற்றுக்கொள். அன்புள்ளமே ஆசீர், இப்போது அமைதியாக சென்று உன் கடமையை செய். அடக்க ஒடுக்கம், கீழ்ப்படிதல், பிறர் அன்பு உன்னிடம் வளர்வதாக. நம் அன்னை மரியாவை அதிமிக அன்போடு நேசி. மீண்டும் இங்கு வா. வரும்போது உன் இதயம் அதிக பக்தி பற்றுதல் உள்ளதாக பார்த்துக்கொள். நன்மை செய்வதில் கருத்தாயிரு. தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மேருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க, நான் உன்னை பிரிந்திருந்தேன். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உம் அன்பில் மகிழ்ந்திருக்க, நான் உம்மை
பிரிந்து நொந்தே அப்பா நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா அப்பா நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் அப்பா நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே நீ கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் திருப்பாடல் 51 கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உன் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே மீ ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவியருளும் உரை பணியிலும் வெண்மையாவேன் மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும் அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்சியிடும் ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது
நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். நற்கருணை சந்நிதியில் வேண்டுதல். நிகரில்லாத பரமான்பின் மிகுதியினாலே திவ்ய நற்கருணையில் எழுந்திரள்ளை எங்கள் ஆலயங்கள் இல்லை திருக்க தயபுரிந்த இனியேசுவே, அன்புக்குரிய மீட்பரே, உம்மை ஆண்டவர் என்றும் அனைத்துக்கும் அதிபதியான என் கடவுள் என்றும் விசுவசித்து நம்பி உம்மை மிகுந்த தாழ்ச்சி வணக்கத்துடனே தொழுகின்றேன். பரம திவ்ய நற்கருணையில் இருக்கிற உமக்கு பாவிகள் செய்கிற துரோகங்களை நீர் பெரிதுபடுத்தவில்லை, மாறாக எம்மீது அளவற்ற அன்பு காட்டுகின்றீர். எனவே உமக்கு முழு மனதோடு நன்றி கூறுகின்றேன். எங்கள் நன்றி குறைவை பற்றி மிகுந்த வருத்தப்பட்ட ஆனந்த மகிமையுள்ள இறைவா, தொழுகைக்குரிய இந்த திருவருட்சாதனத்தில் இருக்கிற உமக்கு செய்யப்பட்டதும் இனி செய்யப்படுவதுமாகிய துரோகங்கள் அவமானங்கள் நிந்தைகளுக்கு கழுவாயாக. என்னால் இயன்ற பக்தி வணக்கத்தோடும் என் இதய பற்றுதலுடன் உமக்கு அஞ்சலி செலுத்த வருகின்றேன். என் திவ்ய ஆண்டவரே, நான் அநேக தடவை உம்முடைய சந்நிதியில் வணக்க குறைச்சலாய் நடந்ததற்கும் பக்தி பற்றுதலின்றி உம்மை பெற்று கொண்டதற்கும் எளிய நடையும் மிகுதியான துயரத்தை உமக்கு எப்படி வெளிப்படுத்துவேன்? தயையுள்ள ஆண்டவரே, எளியோரின் பாவ துரோகங்களை மன்னித்து உம்முடைய அளவில்லாத கருணையை மாத்திரம் நினைந்தருளும் சுவாமி, உமது அளவு கடந்த அன்பு விளங்குகிற இந்த திருவருட்சாதனத்தில் உம்மை வணங்கவும் எல்லாருடைய வணக்கத்தையும் உமக்கு வரவிக்கவும் எனக்குள்ள பேராவலை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. மெய்யாகவே வானதூதர்களும் புனிதர்களும் இதிலே உம்மை அன்பு செய்து துதித்து தொழுவது போல நானும் என் முழு மனதோடு அன்பு செய்து சோஸ்தரித்து வந்தித்து வணங்க ஆசிக்கின்றேன். உமது திரு உடலையும் விலைமதியாத உமது திரு ரத்தத்தையும் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து தொழுகின்றேன். அதை தகுந்த தயாரிப்புடனை பெற்றுக் கொள்வதால் உமது கருணையை அடைவேனாக. என் சாவுக்கு பின் அனைத்து விண்ணகவாசிகளோடு கூட பேரின்ப பேற்றில் என்றென்று உம்மை கண்டு துதிக்க தகுதியடையும்படி எனக்கு உதவியருளும் சுவாமி. ஆமேன். இறைவா, உம்முடைய திவ்ய மைந்தனும் எங்கள் உன்னத குருவுமாயிருக்கிற இயேசுநாதர், எளியோரின் பாவங்களுக்கு கழுவாயாக. உமக்கு செலுத்துகிற தூய பலியை உமது ஆலயத்திலிருந்தும் நீர் வீற்றிருக்கும் உன்னத விண்ணகத்திலிருந்தும் பார்த்து எங்கள் எண்ணிறந்த அக்கிரமங்களை பொறுத்தருளும் சுவாமி. மனித பிறப்பினால் எங்கள் சகோதரரும்
சிலுவை மரத்தினால் எங்கள் மீட்பருமான இயேசுவின் திரு ரத்தம் அபய கூக்குரல் எழுப்புகின்றது. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி, உம்முடைய கோபத்தை அமர்த்தியருளும் சுவாமி, எங்கள் மேல் அளவற்ற கருணையை பொழிந்து எமக்கு நன்மை புரியும் சுவாமி. ஆண்டவரே தாமதியாதேயும் இந்த ஊரின் மீதும் இந்த மக்களின் மீதும் நீர் தயவாயிருக்கும்படி உம்முடைய திருப்பெயரை நாங்கள் மன்றாடுவதால் உமக்கு சோஸ்திரமாகத்தானே எங்களுக்கு கருணை வாழை தருளும் சுவாமி. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கே சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடமது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் திருமுகம் அதிகாரம் 13. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இரிமாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இரிமாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரை உரையானது, நாம் அரை உரையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரை உரையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போதே நாம் நேரில் காண்போம். இப்போதே நான் அரை உரையாய் அறிகிறேன், அப்போதே கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு,
ஆழம் அகலம் நீளம் எல்லை காணாந்து கலங்கமில்லாந்து கருணை சேரந்து கலங்கமில்லாந்து கருணை சேரந்து கல்வாரி மலை கண்ணி சொல்லிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறித்து தொங்கிடும் காட்சி மலரில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அலைகடலை விட பரந்த பேரன்பு அன்னை மாறன்பெல்லாம் திரையிடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை பழைத்திடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை பழைத்திடும் அன்பு சீலையன பீரமையில் தீருத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை எனக்காக மனு ஒரு தரித்த நல் அன்பு எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு எனக்காக உயிரையே தந்த தேவன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை திருப்பாடல் 121 மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார்
தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனேயேலே என் மேல் இரக்கம் வையும், அனுதவித்து என் பிழையை அகற்றும் ஐயா. பாவமதை நீக்கி என்னை பணி போலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடை மலை போல், தீவினையை மறவாதென் மனது என்றும். உம் புனிதத்தை போக்கினா பாவியானே, நீர் என் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தேன். தயை செய்வாய் நாதா, களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. உள்ளத்தில் உண்மையை நீர் விரும்புகின்றே, என் ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவோட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவேன், பணிவெண்மையை குறைவாக புனிதமாவே. தயை செய்வா நாதா, என் பாவமதை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதித்தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி
ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.